Hi friends, now with Thachu Tech and Pesra, in the video in a pakaporona, Pirandai Thuvaiyal, every say a thing to pakaporo, Vanga, video color, pola. Hippo, Pirandai, every nal urchi, cut under than papo. Ipo watch it, the marinar marivaro, the narala editity, the cut punny, every cut under than papo. In the Pirandai, cut punumoze, Kaila conjo upute chicla, Pada was Kai Arikamarco. நாம இந்த நார்லாம் எடுத்து செய்யும்போது உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பீசா கட் பண்ணி நார்லாம் எடுத்துட்டு செய்யணும் இல்லனா வந்து நம்ம செஞ்ச பிறகு நல்லா வதக்கிடணும் வதக்கினாதான் உங்களுக்கு வந்து நாக்கு அரிப்போ இல்ல வந்து கை அரிப்போ இருக்காது உப்பு கூட தடவிக்கணும் கையில தடவி நீங்க இந்த மாதிரி நார் எடுத்து கட் பண்ணும்போது கட் பண்ணி வெச்சுக்கணும் வாங்க கட் பண்ண பிறகு எப்படி இருக்குன்றதை பாப்போம் இப்போ பிரண்டைய நல்லா தோல் எடுத்து இந்த மாதிரி நார்லாம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஆல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் நான் வந்து பிரண்டைய துவையல செய்ய போறேன் பிரண்டை துவையல் சட்னி கூட சொல்லலாம் இத நான் இன்னைக்கு ஒரு ஆல் சாப்பிட கூட அளவுக்கு தான் நான் செய்ய போறேன்றதனால நான் கொஞ்சமா தான் எடுத்துர்க்கேன் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னன்றதை பாப்போம் फ्रेंड्स இன்னொரு விஷயம் பிரண்டைய கட் பண்ணும்போது கையில தூள் உப்பு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு அப்புறம் பிரண்டைய கட் பண்ண ஆரம்பிங்க இல்லனா கை உங்களுக்கு வந்து அரிக்கும் இந்த மாதிரி நாரெல்லாம் நீங்க இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு கை அரிக்க ஆரம்பிச்சிரும் அதனால தூள் உப்பு கையில நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் பிரண்டைய தோல் உரிச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் காஞ்ச மிளகாய் 3 நீங்க காரத்துக்கேற்ப நீங்க வந்து எடுத்துக்கோங்க நான் 3 இன்னைக்கு எடுத்துர்க்கேன் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு பல்லு ஒரு 8 ல இருந்து 9 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் கடலை பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம்ன்றதை பாப்போம் பிரண்டை துவையல் வந்து எதுக்கு நல்லதுன்றதையும் நான் சொல்லிடுறேன் பசி இல்ல பசியே எடுக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த பிரண்டை துவையல நீங்க நல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பசி நல்லா எடுக்கும் மூட்டு வலி இருந்தா கூட குணப்படுத்திடும் அதுவும் இல்லாம பீரியட்ஸ் நேரத்துல லேடிஸ்க்கு ஓவரா ப்ளீட் ஆகுது அப்படின்றப்போ அவங்க வந்து இந்த துவையல சாப்பிட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நார்மலா சரியாயிடும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும் உடம்பு வலி முதுகு வலி எல்லாமே சரியாயிடும் மூலம் இருந்தால் கூட இது வந்து சரி பண்ணிடும் ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த பிரண்டை துவையல் அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி வயிற்றுல வந்து புழுக்கள் அதாவது குழந்தைங்க வந்து சாக்லேட் எதனா சாப்பிட்டா கூட புழு வரும் அப்படின்வாங்க அந்த புழுவெல்லாம் இல்லாமல் ஆக்கக்கூடியது இந்த பிரண்டை துவையல் இப்போது இதை வந்து செய்ய ஆரம்பிச்சுலாம் வாங்க இப்போது கடாயில் எண்ணெயை ஊற்றியாச்சு நீங்கள் மோஸ்ட்லி நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லது நான் இப்போது 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றியிருக்கேன் இப்போ இதில் பிரண்டையை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ நான் இதை போட்டுடுறேன் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம் நான் ஒரு ஆளுக்கு அளவுக்கு நான் செய்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கின பிறகு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் பிரண்டையை நல்லா வதக்கணும் எவ்வளோ தூரம் வதக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வதக்கினா தான் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த அரிப்பு எதுவும் நாக்கில் இல்லாமல் இருக்கும் நல்லா வதக்கி எடுங்க எவ்வளோ முடியுமோ வதங்கின பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ பிரண்டையை நல்லா வதக்கியாச்சு இதில் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இதில் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் பொன்னீரமாக வதக்கி எடுத்துடலாம் வதங்கின பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போது பொன்னிறமாக கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் வதங்கிடுச்சு இதிலேயே காஞ்ச மிளகாய் 3 பூண்டு ஒரு 1/2 வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க இதிலேயே ஒரு சின்ன துண்டு புளி இதிலேயே கொஞ்சமாக உப்பு அளவுக்கேற்ப உங்களுக்கு அளவுக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பொருள்லாம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இதை ஆற வச்சுட்டு சரண்டையும் சேர்த்து நம்ம சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் அரைச்ச பிறகு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஆற வச்சுட்டு அப்புறமா அரைங்க ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆற வைக்க போகிறேன் பிரண்டையும் இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன் இது ஆறின பிறகு சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் அரைச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ பிரண்டை எல்லா பொருளையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம் வாங்க இப்போது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை தாளிச்சிடலாம் வாங்க இப்போ கடாயை பற்ற வச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சாச்சு அதில் எண்ணெயும் ஊற்றி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய
அந்த பேஸ்ட்டு சட்னியை இதில் போட்டு வதக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட்டை கடாயில் சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்து வச்சிடலாம். வதன பிறகு எப்படி இருந்து பார்ப்போம். இப்போ நம்மளோட பிரண்டை சட்னி துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இதை வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பசியின்மை அந்த தொல்லையெல்லாம் இருக்காது. நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உடனே நல்லா பசி எடுக்கும். நல்லா நீங்கள் பசி எடுத்துனா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதுவும் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்க மூளை வளர்ச்சிக்கு, அதுக்கு வயிற்று புழு அதெல்லாம் எதுவும் வராது. மூளம் அப்படின்ற நோய்க்கெல்லாம் வந்து இது மருந்து. இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த தொல்லைலாம் இருக்காது. நீங்கள் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு தடவையாவது இதை செஞ்சு கொடுங்க. மூட்டு வலி, முதுகு வலி, உடம்பு வலி எதுவுமே இருக்காது. பிரண்டை துவையல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி செய்யறதுன்ட்டு பார்த்தோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அளவுக்கு செஞ்சதுனால நான் வந்து கம்மியாக தான் பிரண்டையை எடுத்திருக்கேன். ஒரு 4 தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பிரண்டையை கட் பண்ணும்போது கை அரிப்பு எடுக்கும். அப்போது கையில் நல்லா தூள் உப்பு நல்லா கையில் தேய்ச்சிட்டு அதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு பசம் மாதிரி வரும். அந்த பசை கையில் பட்டு அரிக்கும். அதுக்கு நீங்கள் தூள் உப்பு நல்லா கையில் தேய்ச்சிக்கிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அரிப்பு அவ்வளோவா தெரியாது. அதே மாதிரி பிரண்டையை நல்லா வதக்கணும். வதக்குனீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது துவையல் சாப்பிடும்போது நாக்கும் அரிக்காது. இந்த வீடியோவில் எப்படி ஈஸியாக பிரண்டை துவையல் செய்யறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தச்சு டெக். தேங்க்யூ.